அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்க தேரோட்ட விழா அப்படின்றது ரொம்பவே சிறப்பான முறையில் தொடங்கி வைத்திருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ காட்சியும் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு. அதோடு இல்லாமல் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்க தேரோட்டத்தை பற்றிய பல சிறப்பான தகவல்களையும் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தங்க தேரோட்டம் வீடியோ காட்சி இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ காட்சியை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தங்க தேரோட்டம் தொடங்கியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்தும் தொடங்கி வைத்திருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மன் தலங்களிலேயே ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு தலமாக தான் சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடுகளையும் இதை செய்துட்டு போகிறாங்க. பொதுவாக பக்தர்கள் நேர்த்திக்கடனாக தங்கத்தேர் இழுப்பது வழக்கமாக தான் இருக்குது. கோவில் உள் பிரகாரம் மற்றும் ராஜகோபுரம் இணைக்கும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் கடந்த 2011 முதல் 10 ஆண்டுகளாகவே பார்த்தீங்க அப்படின்னா தங்க தேரோட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருச்செந்தூர் மற்றும் பழனி முருகன் கோவில்களிலுமே தங்க தேரோட்டம் நடைபெற்றிருக்கு. அதனைத் தொடர்ந்துதான் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில்களிலுமே 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்க தேரோட்டம் ரொம்பவே சிறப்பான முறையில் நடந்து முடிந்திருக்கு. அது பற்றியும் ஒரு வீடியோ காட்சியும் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம இந்த வீடியோவில் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்க தேரோட்டம் நடைபெற்ற ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை நம்ம பார்த்திருப்போம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே நமக்கு பக்தி பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பொழுதுதான் தங்க தேரோட்ட விழா அப்படின்றது ரொம்பவே சிறப்பான முறையிலுமே நடைபெற்றது. இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு அந்த கோவில்களுக்கு நேரடியாக சென்று பார்க்க முடியவில்லை அப்படின்னு நினைத்தவங்க கூட இந்த வீடியோவை நம்ம பார்த்தாலே நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக அம்மன் தலங்களிலேயே ரொம்பவே பிரசித்தி பெற்ற ரொம்பவே சிறப்பான ஒரு தலம் அப்படின்னா நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படின்னே கூட சொல்லலாம். தினந்தோறுமே இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்களும் லட்சக்கணக்கான பக்தர்களுமே தினந்தோறும் வந்து வழிபாடுகளையுமே தான் சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து நம்ம திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலை பற்றிய நிறைய சிறப்பான தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சமயபுரம் மாரியம்மனை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படின்றது புதியதான ஒரு தகவல்களாக தான் இருக்கும். அதை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்களை தான் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை மாரியம்மன் கோவில்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தலைமை பீடமாக சொல்லக்கூடியது சமயபுரம். சக்தி தலங்களில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதுமாகவும் இந்த தலம் இருக்கு. சமயபுரம் மாரியம்மனை வணங்கி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்துமே போகும் அப்படின்றது பக்தர்களினுடைய நம்பிக்கையாக தாங்க இருக்கு. பக்தர்களினுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதால் இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்துமே அதிக அளவு பக்தர்கள் வருகை தந்துட்டுதான் இருக்காங்க. உற்சவரினுடைய அம்மனின் திருநாமம் என்ன அப்படின்னா 1000 கண்ணுடையாள் அப்படின்றது தான். கருப்பண்ண சுவாமி குதிரை வாகனத்தில் இந்த தலத்தை காவல் புரிகிறாங்க. இந்த கோவில்
மூன்று விநாயகர்கள் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தியாக ஒரே கருவறையில் அருள் பாலிக்கிறாங்க. இந்த தல அம்மன் சிவ ரூபமாக சொல்லப்படுவதனால தான் விபூதியை கூட பிரசாதமாகவே தரப்படுறாங்க. வேப்ப மரம் தான் இங்கு தல விருட்சமாகவே இருக்கு. சமயபுரம் மாரியம்மனை நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தீராத நோய்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்றது தான் இன்றளவுமே ஐதீகமான ஒரு விஷயமாகவே தான் இருக்கு. மேலும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய பூசொரிதல் விழா, சித்திரை தேரோட்டம், தெப்பத்திருவிழா இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாமே ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்றாக தாங்க இருக்கு. ஸ்ரீ ரங்கநாதனினுடைய தங்கையாக போற்றி வணங்கக்கூடியது சமயபுரம் மாரியம்மனுக்கு தைப்பூச நன்னாளில் அண்ணன் ரங்கநாதரிடமிருந்து சீர்வரிசைகளும் வருமாம். அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும்போது பூசொரிதல் விழா நடைபெறும். அப்போது சமயபுரம் மாரியம்மனுக்கு முதல் பூவாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதரிடமிருந்து வரும் பூவு தான் பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்றதும் ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலாக தான் சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் சித்திரை தேரோட்டத்தின் போதும் கூட சமயபுரம் மாரியம்மனுக்காக சீர்வரிசைகள் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி ஆலயத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பொதுவாக சிறப்பு வாய்ந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா, தெப்ப உற்சவம் இவை அனைத்துமே ரொம்பவே சிறப்பான முறையிலுமே இன்றளவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்கு. நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும், என்ன வருத்தங்கள் இருந்தாலும், என்ன கவலையோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலுமே நம்ம சமயபுரம் அம்மனிடம் சொல்லி அந்த சன்னதியில் நம்ம நின்று மனதார வழிபட்டாலே நமக்கு கேட்க வேண்டிய பலன்கள் அனைத்தையுமே நமக்கு கொடுத்து விடுவார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கேட்கும் சமயங்களில் எல்லாமே வரம் தந்ததால் தான் தேவி, அதனால் சமயபுரத்தால் அப்படின்னு சொல்லப்படுது. திருச்சியில் இருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருத்தலம் இருக்குது. தமிழகத்திலேயே சக்தி திருத்தலங்களில் ரொம்பவே முக்கியமான திருத்தலம் அப்படின்ற பெருமை இந்த சமயபுரத்திற்கு இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா தெப்போற்சவம் அப்படின்றது சித்திரை மாதத்தில் அம்மன் கோவில்களில் நடைபெறும் ஒரு திருவிழாவாகவே தான் இருக்குது. கோடை வெயிலினுடைய தாகத்தை மறந்து குளக்கரையில் வசந்த ருதுவில் சில்லனை இயற்கையினுடைய குளுமைய தர சூரியனின் பரம விரோதியான சுக்கிரனால் தான் முடியும் அப்படின்னே சொல்லலாம். திருவிழா கொண்டாட்டம் மகிழ்ச்சி இதற்கெல்லாம் காரகர் அப்படின்னாவே சுக்கிரன் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக தெப்ப உற்சவம் நடக்க வேண்டும் அப்படின்னா குளத்தில் நீர் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னும், ஊருக்கு நடுவே குளத்தில் நீர் நிறைந்திருந்தால்தான் ஊருக்கு நம்ம தண்ணீர் பஞ்சமே வராது அப்படின்னே சொல்கிறாங்க. வீட்டில் பணத்தை சிக்கனமாக செலவழித்தால்தான் பணத்தட்டுப்பாடு வராது. அதே போல தான் தண்ணீர் பணம் இரண்டிற்குமே காரணமாக அமைந்தது சுக்கிரன் தான். அதனால தான் தெப்ப உற்சவம் அப்படின்றது சமயபுரம் மாரியம்மன் கோவில்களில் ரொம்பவே சிறப்பாகவுமே நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு விழாவாக தான் இருக்குது. இது குறிப்பாக சித்திரை மாதங்களில் தான் ரொம்பவே சிறப்பாகவுமே நடைபெறும். திருச்சியினுடைய எல்லை தெய்வமாக திகழக்கூடியவர் அப்படின்னாலும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான். உலகக்கே காவல் தெய்வமாகவுமே தான் இருக்காங்க. சக்தி பீடங்களில் ரொம்பவே முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னா நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படின்னே சொல்லலாம். அந்த கோவிலுக்கு பக்தர்களினுடைய எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா இன்றளவுமே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் வெளிநாடுகளிலிருந்தும் அயல் நாடுகளிலிருந்தும் தமிழகத்திலிருந்துமே அதிகளவு வந்து கொண்டு தான் இருக்காங்க. அந்தளவிற்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வமாக தான் சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் பக்தர்கள் தனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மனிடம் வேண்டிக் கொண்டாலே அந்த வேண்டுதல்கள் அனைத்துமே சிறப்பான முறையில் நடைபெறும் அப்படின்றது தான் அந்த கோவிலினுடைய ஒரு சிறப்பான தகவலாகவே தான் சொல்லப்படுது. இதற்காகவே சமயபுரம் மாரியம்மனிடம் வேண்டிக் கொள்வதற்காகவே அங்கு தினந்தோறுமே செல்லக்கூடிய பக்தர்களும் அதிகளவில் இருக்காங்க அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். ஒருத்தர் என்ன வேண்டிக் கொண்டாலும் அந்த வேண்டுதல்கள் அனைத்துமே உடனடியாகவே நிறைவேறிவிடும் அப்படின்றது தான் அந்த அம்மனினுடைய மிகப்பெரிய சிறப்பாகவும் தான் சொல்லப்படுது. அதே போல 10 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்க தேரோட்டம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பான முறையிலுமே நடைபெற்றது. இதை பார்க்கும் பொழுதே நமக்கு பக்தி பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. அந்த வீடியோ காட்சியும் நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ காட்சியை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சமயபுரம் மாரியம்மனை பற்றிய உங்களுக்கு என்ன தகவல்கள் தெரியும் அதை பற்றியும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய
சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.